இலக்கியங்கள் இருக்கு. அந்த இலக்கியங்கள்ல ஒன்றுதான் இந்த குறுந்தொகை. சரி, அடுத்தது பார்ப்போம் குறுந்தொகை என்றா என்ன. அந்த இலக்கியத்திலேயே பேர் இருக்கு, என்ன குறுகிய அடிகளை அல்லது குறுகிய வரிகளை கொண்ட பாடல்கள் அமைந்த இலக்கியம் தான் குறுந்தொகை. சரி, அந்த குறுகிய வரிகள் என்றது 4 தொடக்கம் 8 அடிகள். சரியா, 4 சிற்றெல்லையாகவும் 8 அல்லது 9 அடிகள் பேரெல்லையாகவும் கொண்ட பாடல்களை தான் நாங்க குறுந்தொகை என்று சொல்லுவோம். சரி, இந்த குறுகிய வரிகளை அல்லது குறுகிய அடிகளை கொண்ட பாடல்களாக இருந்தாலும் இந்த இலக்கியங்கள்ல பொதிந்திருக்கிற அர்த்தம் மிக பெரிது. அதாவது நாங்க ஒரு பழமொழி சொல்லுவோம், என்ன கடுகு சிறிது காரம் பெரிது, அந்த மாதிரி தான் இந்த குறுந்தொகையும் குறுகிய பாடல் அடிகளை அல்லது குறுகிய பாடல் வரிகளை கொண்டு அமைந்திருந்தாலும் இதில் பொதிந்துள்ள அர்த்தங்கள் மிக பெரிது. சரி, அப்ப இந்த குறுந்தொகை என்பது சங்ககாலத்து நூல், இது அகத்தினை கூறும் நூல், குறுகிய 4 தொடக்கம் அல்லது 8 வரிகளை, 4 தொடக்கம் 8 வரிகளை கொண்டு அமைந்த பாடல்கள் அமைந்த ஒரு இலக்கியம் தான் குறுந்தொகை. சரி, அந்த வகையில இன்னைக்கு நாங்க இந்த குறுந்தொகை இலக்கியத்துல படிக்க போற பாட்டு தான் தச்சன் செய்த சிறுமாவையம் என்ற பாடல். சரி, இது நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, என்ன இந்த தலைப்பை பார்த்திருப்பீங்க, தச்சன் செய்த சிறுமாவையம். இந்த பாடலை பாடினது யார், தும்பிசேர் கீரன், இவர் சங்ககாலத்து புலவர். சரி, அடுத்ததா இந்த தச்சன் செய்த சிறுமாவையம் இந்த பாடல்ல என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு என்றதையும் நாங்க பார்க்கணும். தச்சன் செய்த சிறுமாவையம் என்ற பாடலை பாடினது தும்பிசேர் கீரன். இந்த பாடல் மருத நிலத்து ஒழுக்கம் பற்றின ஒரு பாடலாக அமைது. சரி, அப்ப ஒழுக்கம் என்றா நாங்க ஏற்கனவே பார்த்தோம் திணை என்றும் சொல்லலாம். சரி, இப்போ மருத நிலத்து திணை அல்லது மருத நிலத்து ஒழுக்கம் பற்றின பாடலாக அமைது. அந்த வகையில் மருத நிலத்து ஒழுக்கத்தை நாங்க ஊடல் என்று சொல்லுவோம். இது அக ஒழுக்கம். சரி, மருத நிலத்து ஒழுக்கம் அகம், மருத நிலத்து ஒழுக்கம் ஊடல், இது அகத்தினை கூறுவது. ஊடல் என்றா என்ன பிள்ளை? சரி, ஊடல் என்றது ஒரு பொய்யான கோபம். உண்மையான கோபம் இல்ல, உண்மையான கோபம் இருந்தா அது சண்டையாக மாறி பிறகு போராக மாறி அது பெரிய பெரிய பிரச்சனையா உருவெடுக்கும். ஆனா இங்க வந்திருக்கிற இந்த ஊடல் ஒரு பொய்யான கோபம். சரி, அது ஏன் இந்த மருத நிலத்து ஒழுக்கமாக வருது, அதற்கான விளக்கத்தை நாங்க இப்ப பார்ப்போம். அதாவது கவனிச்சுக்கொள்ளுங்க, மருத நிலம் என்றது வயலும் வயல் சார்ந்த நிலமும். என்னது மருத நிலம் என்றது? வயலும் வயல் சார்ந்த நிலமும், இதைத்தான் நாங்க மருத நிலம் என்று சொல்லுவோம். இது நல்ல பசுமையா அழகா பார்க்கறதுக்கே நல்ல வடிவா இருக்கும், இயற்கை சூழலான ஒரு இடம் வயல். என்ன இந்த வயல் நிலத்துல அல்லது இந்த மருத நிலத்துல வேலை செய்யற மக்களுடைய தொழில் விவசாயம் செய்யறதா இருக்கும். என்ன மருத நிலத்து மக்களினுடைய தொழில் விவசாயம் செய்தல். சரி, இந்த நாங்க இப்ப இந்த வைத்தியர் தொழில் அல்லது போலீஸ் உத்தியோகத்தர் மாதிரி ஆசிரியர் மாதிரி நாங்க எல்லா நாளும் வேலைக்கு போகணுமா வயல் செய்யறதா இருந்தா? கட்டாயம் இல்லை. என்ன ஆக ஒரு அறுவடை காலம் வரும் வரைக்கும் நாங்க தொடர்ந்து வயலுக்கு போய் வேலைகளை செய்யணும், நாற்று நடணும், களை பறிக்கணும், அப்படி நிறைய வேலைகள் இருக்கும். அங்க இந்த மருத நிலத்துல வேலை செய்த ஆடவர்கள், இது எங்க சங்க காலத்துல மருத நிலத்துல வேலை செய்த ஆடவர்கள் அறுவடை காலம் வரைக்கும் வேலை செய்துட்டு அறுவடை முடிந்ததற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு லாபத்தை சந்திச்சதுக்கு பிறகு அவங்களோட உடல் களைப்பை போக்குறதுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படும். அந்த ஓய்வு நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்றா, தங்கள்கிட்ட இருக்கிற அந்த பணத்தையும் எடுத்துட்டு வீட்டு தேவைகளுக்கு வழங்கிட்டு மிச்சமா இருக்கிற அந்த பணத்தை எடுத்துட்டு தங்களுடைய உடல் உழைப்பு அல்லது களைப்பை மறக்கிறதுக்காக ஆடல் பாடல் களியாட்டங்கள் நிறைந்த இடங்களுக்கு போவாங்க. என்னத்துக்காக? தங்களுடைய உடல் உழைப்பையும் அந்த அதனால வந்து அந்த களைப்பையும் கொஞ்சம் மறந்து இளைப்பாறிட்டு வர்றதுக்காக ஆடல் பாடல் களியாட்டங்கள் நிறைந்த ஒரு இடத்தை நாடி போவாங்க.
அந்த ஆடல் பாடல்களை செய்யறது அங்க பரத்தையர்களா இருப்பாங்க. பரத்தை இவங்களை சொல்றது நாங்க பரத்தையர். இந்த பரத்தையர்கிட்ட போய் அவங்க பாடுகின்ற பாடல்களையும் அவங்க ஆடுகின்ற அந்த நாட்டியங்களையும் பார்த்து தங்களுடைய உடல் களைப்பை மறந்து இருப்பாங்க. இங்க தான் பிரச்சனையே வருது. என்ன நடக்குது, இந்த மருத நிலத்து ஆடவர்கள் முதல்ல பரத்தையர்கள் ஆடுகின்ற ஆடல் பாடல் கலியாட்ட நிகழ்வுகளை தான் ரசிப்பாங்க. பிறகு கொஞ்ச காலத்துல என்ன செய்யறாங்க, அந்த பரத்தையில மெய் மறந்து போய் பரத்தையோடையே இருந்துடுறாங்க. சரியா, பரத்தையரோடைய இருந்ததுக்கு பிறகு திடீரென்றாப்புல தலைவனுக்கு ஞாபகம் வரும். ஐயோ, நாங்க திருமணம் செய்து எங்கட வீட்டுல எங்களுக்காக ஒருத்தி இருக்கிறாளே, அவ போய் பார்க்கணுமே, பெரிய கோபத்துல இருப்பாளே, என்னென்று போய் நான் அவ சமாளிக்கிறது என்று நினைச்சு அந்த நேரத்துல தான் வருவாங்க வீட்டை தேடி. அவங்கள்ட்ட இருந்த பொருளும் இல்லாம போயிருக்கும், செல்வங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும், முடிவடைஞ்சிருக்கும். அந்த நேரத்துல தான் தலைவன் அல்லது அந்த பரத்தை கிட்ட போன மருத நிலத்து ஆடவர் வீடு நோக்கி வருவாங்க. அப்படி வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்களை திருமணம் செய்த தலைவியர் என்ன செய்வாங்க, தலைவன் எங்க போனாரோ என்ன செய்யறாரோ என்று அவர் வார வரைக்கும் காத்திருப்பாங்க. அந்த காலத்துல இப்ப மாதிரி போன் இல்லை, என்ன தலைவன் எங்க இருக்கிறார், கணவன் எங்க போனார், என்னன்னு நான் தெரிஞ்சு கொள்றது, இப்படியான போன் வசதிகள் எல்லாம் அந்த காலத்துல இல்லை. அப்ப தலைவனே வீடு வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அப்படி வீட்டுக்கு வர சந்தர்ப்பத்துல மனைவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு, எந்த விஷயம், தன்னுடைய கணவன் பரத்தே கிட்ட போய் வந்திருக்கிறாரு என்ற விஷயம் தெரிஞ்சு அவரை வீட்டுக்குள்ள சேர்க்காம ஒரு ஊடல்ல இருப்பாங்க, ஒரு பொய்யான கோபத்தை காட்டுவாங்க. அதுதான் இந்த மருத நிலத்து ஒழுக்கமாக மாறுது. என்ன ஒழுக்கம், ஊடல், அதாவது ஒரு பொய்யான கோபம். அந்த கோபத்துக்கு பிறகு கணவர் உண்மையெல்லாம் சொல்லுவார், நான் இப்படித்தான் உன்னை மறந்துட்டு போயிட்டேன்னு, என்ன மன்னிச்சு கொள்ளு, என்ன ஏற்றுக்கொள்ளு என்றெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமையும் ஒரு இணக்கமும் வரும். ஆக இந்த இடத்துல கணவனிடம் அல்லது தலைவனிடம் மனைவி அல்லது தலைவி கொள்ளும் ஒரு பொய்யான கோபம் தான் ஊடல் என்று சொல்லப்படுது. சரி, அந்த ஊடல் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த குறுந்தொகையில இருக்கு. சரி, அடுத்தது இங்க சொல்லப்படுகின்ற திணை என்ன, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன திணை என்றா ஒழுக்கம். ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஒழுக்கம் இருக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மருத நிலத்து ஊடல் ஒழுக்கம். அடுத்தது பிள்ளைகள் பாருங்க, துறை. சங்ககாலத்து செய்யுள்களை நாங்க படிக்கும் போது இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்க மறக்கவே கூடாது. என்ன, ஒன்று திணை, அடுத்தது துறை. இந்த திணையும் துறையும் இல்லாம சங்ககாலத்து செய்யுள்களை எங்களால விளங்கிக் கொள்ள முடியாது. சரி, அதுல முதலாவது உங்களுக்கு தெரியும் திணை. திணை என்றா ஒழுக்கம் அல்லது நிலம். சரி, அடுத்தது இந்த துறை. துறை என்றா என்ன, அதாவது துறை என்றது இந்த பாடல், ஏதோ ஒரு பாடல், குறிப்பிட்ட பாடல் என்ன விடயத்துக்காக, எந்த ஒரு விஷயத்துக்காக பாடப்பட்டதோ அதுதான் துறை. சரி, இங்க நாங்க படிக்க போற குறுந்தொகை, அதாவது தச்சன் செய்த சிறுமாவையம் இந்த பாடல், தோழியானவள் தலைமகனுக்கு வாயில் கற்று உரைத்தது என்று தந்திருக்கிறாங்க. அதாவது தோழி என்பவள் தலைமகன் பரத்தையிடம் போய் வீடு தேடி வரும்போது அவரை வாயிலேயே மறுக்கிறாங்க. நீங்க தலைவிய சந்திக்க முடியாது என்று வாயில வச்சு மறுக்கிறாங்க, அவரை உள்ளுக்கு வரவிடாம தடுக்கிறாங்க. இந்த விஷயத்த சொல்றதுதான் இந்த தச்சன் செய்த சிறுமாவையம் என்ற பாடலுக்கான துறை. சரி, அது என்ன, ஏன் இங்க தலைவன் தலைவி இல்லாம தோழி என்ற ஒரு புது கதாபாத்திரம் வருது, அவங்க ஏன் தலைமகனை வாயில இருந்து வரவிடாம தடுக்கணும். சரி, அதுக்கான விளக்கத்தையும் பார்ப்போம். இந்த பாடல் என்ன விஷயத்த சொல்லுது என்றதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், அதுக்கு பிறகு நாங்க செய்யுல பார்ப்போம். சரி, ஏற்கனவே தெரியும் மருத நிலத்து ஒழுக்கம் என்னது ஊடல். இங்க தலைவன் தலைவிய விட்டுட்டு பரத்தை கிட்ட போயிட்டாரு. என்ன, அந்த நேரத்துல தலைவிக்கு ஆறுதலாகவும் அந்த தலைவியினுடைய துயரத்தை போக்குகின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறது தான் யார், இந்த தோழி. சரியா, இப்பவும் எங்களுக்கு அப்படித்தான் என்ன, நாங்க கணவரை பிரிஞ்சிட்டாலோ அல்லது எங்களோட நண்பரை பிரிஞ்சிருந்தாலோ நாங்க யார்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லுவோம்,
எங்கட தோழி அல்லது தோழன் கிட்ட என்ன இப்ப சங்ககாலத்திலையும் தலைவிக்கு ஏதாவது துயரம் கஷ்டம் மனக்குழப்பம் இப்படியெல்லாம் இருந்தா அந்த துயரத்தையும் மன கஷ்டத்தையும் குழப்பத்தையும் போக்குகின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த தோழி இருக்கிறாங்க. இப்ப இந்த தச்சன் செய்த சிறுமாவையம் என்ற செய்யுள்ளையும் தலைவிய விட்டுட்டு தலைவன் பரத்தை கிட்ட போறார். சரி, அப்ப அந்த நேரங்கள்ல தலைவி சரியான துயரத்துல இருக்கிறாங்க. தலைமகன் என்னட்ட இல்லையே என்ற கவலையில இருக்கிறாங்க. ஆனா இந்த கவலை தெரியாம தலைவிய ஆற்றுப்படுத்துறது, அந்த தலைவிய அழகான முறையில இருக்க செய்யறது தோழி. சரியா? ஆக இப்ப நாங்களும் சில நேரம் கணவரை பிரிஞ்சோ அல்லது எங்களுடைய நண்பர்களை பிரிஞ்சோ இருந்தா இயல்பாவே என்ன நடக்கும், அதாவது காதல காதலியோ அல்லது காதலி காதலனையோ பிரிஞ்சிருந்தா எங்களுக்கு தூக்கம் வராதுன்னு, பசி இருக்கும் சாப்பிட முடியாது, நித்திரை வரும் ஆனா தூங்க முடியாது, இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் வரும். இந்த நேரங்கள்ல இயல்பாகவே எங்களுடைய உடல் மெலியும், மெலிஞ்சா ஆடைகள் சரியா போட முடியாது, தொங்கும், ஆபரணங்கள் அணிய முடியாது, கலண்டு விழும், இப்படியான நிலைமை எல்லாம் இருக்கும். ஆனா இந்த மரத நிலத்து இந்த தலைவி கிட்ட அந்த நிலைமை இல்லை. ஆனா அவங்க கணவனை பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. அப்படி கணவரை பிரிஞ்சு இருந்தும் தலைவி துயரத்துல வாடாமல் இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணமா இருக்கிறது தோழி. ஆக தலைவன் ஒரு தடவை சந்திக்க வாரார், தலைவியை சந்திக்க வாரார். நிறைய நாளைக்கு பிறகு நான் பரத்தை கிட்ட போயிட்டேன், இப்பதான் என் மனைவியிட ஞாபகம் வருது, இவன் நான் சந்திக்கணும் என்று வாரார். வார நேரத்துல தோழி என்ன செய்யறாள், உங்களுடைய பிரிவால அவள் மனம் வாடல்ல, அவள் சந்தோஷமாக இருக்கிறார், ஆகவே அவளுடைய கைகள் உங்களை நினைச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்கிறார், ஆக அவளுடைய கையில் உள்ள வளையல்கள் இறுக்கமாக இருக்கு, இன்னும் கலண்டு விழல்ல. கலண்டு விழணுமா இருந்தா என்ன அர்த்தம், தலைவனை நினைச்சு அவள் சோகத்துல சாப்பிடாம நித்திரை இல்லாம உடல் மெலிஞ்சு ஆபரணங்கள் கீழே விழணும். ஆனா இங்க அப்படி நடக்கல, ஆகவே அவளை மீண்டும் நீங்க தொந்தரவு செய்யாதீங்க என்று சொல்றார். இந்த சந்தர்ப்பத்தை விளங்கப்படுத்துற பாடல் தான் தச்சன் செய்த திருமாவையம். சரி, இவ்வளவு விளக்கமும் விளங்கினதா பிள்ளைகள்? மறுபடியும் ஒரு தடவை பாருங்க, குறுந்தொகை சங்ககாலத்து நூல், இது அகமும் புறமும், சங்ககாலம் என்றது அகத்தினை புறத்தினை பற்றி கூறுகின்ற பாடல்களை அல்லது இலக்கியங்களை கொண்ட ஒரு காலம். அதுல அகம் பற்றி கூறுவது அகத்தினை, அந்த அகத்தினையில ஒரு பாடல் தான் குறுந்தொகை. இந்த குறுந்தொகை என்றது நான்கு தொடக்கம் எட்டு வரிகள் அல்லது நான்கு தொடக்கம் எட்டு அடிகளை கொண்ட பாடல்களா இருக்கும். அந்த அமைப்புல அமைந்த ஒரு பாடல் தச்சன் செய்த சிறுமாவையம். இத பாடினது தும்பிசேர் கிரண். இதத்தான் உங்களுக்கு பாடப்புத்தகத்துல தந்திருக்கிறாங்க. இந்த தச்சன் செய்த சிறுமாவையம் என்ற பாடல் மருத நிலத்தொழுக்கமான ஊடல் பற்றி சொல்றது. ஊடல் என்றது பரத்தையிடம் தலைவன் செல்லும் போது சென்று மீண்டும் தலைவியிடம் வரும்போது தலைவி கொள்ளுகின்ற ஒரு பொய்க் கோபம். சரி, இந்த தச்சன் செய்த சிறுமாவையம் என்ற பாடலுக்குரிய திணை மருதம் துறை தோழி தலைமகன் வாயில் கற்கு உரைத்தது. சரி, அடுத்ததான் நாங்க இனி செய்யுள்ள பார்ப்போம். பாருங்க, செய்யுள முதல் நான் அப்படியே வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நாங்க எந்த செய்யுளையும் படிக்கும் போது முதலாவது செய்யுள அப்படியே வாசிக்கணும். செய்யுள் எந்த அமைப்புல இருக்குதோ அதே அமைப்புல நாங்க வாசிக்கணும். அது நாங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை. என்ன செய்யணும், செய்யுள அதே போல் வாசிக்கணும். பாருங்க, நான் வாசிக்கிறேன். தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்தையின் புறார் ஆயினும் கையின் ஈர்த்து இன் புறூம் இளையோர் போல் உற்றின் புரே எம் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரன் கண்மை செய்தியின் குற்றனம் சரிந்தன வலையே. இதுதான் குறுந்தொகையில இருக்கிற செய்யுள். இந்த பாடினது எங்களுக்கு ஏழவே தெரியும், தும்பிசேர் கீரன். சரி, செய்யுள நாங்க அப்படியே வாச்சிட்டோம். இது நாங்க முதலாவது செய்து. ரெண்டாவது நாங்க செய்ய வேண்டியது பிள்ளைகள், செய்யுள நாங்க ஒவ்வொன்றையும் சந்தி பிரித்து வாசிக்கணும். சந்தி பிரிச்சு வாசிக்கணும்.
சண்டி பிரித்து வாசிக்கும் போதுதான் எங்களுக்கு பாடலுக்கான பொருள் விளங்கும். சரி, அதையும் நாங்க பார்ப்போம். தச்சன் செய்த சிறுமாவையம், இதுல தச்சன் என்றதுக்கு எங்களுக்கு பொருள் தெரியும். செய்த என்றதுக்கும் தெரியும். இந்த சிறு மா என்றதுல ரெண்டு சொற்கள் வருது. சிறு மா வையம், அது தனி சொல். சிறு என்றது சிறிய, மா என்றது குதிரை. அதைத்தான் பாருங்க கீழே விளக்கம் தந்திருக்கிறாங்க. தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டிய கைவண்டியில், தச்சன் செய்த சிறு மாவையம். முதலாவது வரிக்கான பதப்பிரிப்பும் பொருளும் இங்க இருக்கு. தச்சன் என்றது தச்சனால், செய்த என்றது செய்யப்பட்ட, சிறு என்றா சிறிய, மா என்றது குதிரை, வையம் என்றது கைவண்டி. அடுத்த வரி, ஊர்ந்தின் புறார் ஆயினும் கையின் என்று இருக்கு. இந்த ஊர்ந்தையின் என்றதுல ரெண்டு சொல் வரப்போகுது. ஊர்ந்து தனிய, இங்கால இன்புறார் என்றது ஒரு சொல். ஆயினும் கையின், ஊர்ந்து என்றது பிள்ளையில் ஏறி சென்று, ஏறி செல்லுதல். அடுத்தது இன்புறார், இன்பம் அடையாமல். இன்புறார் என்றதுதான் இன்பம் அடையாமல் விட்டாலும். ஆயினும் என்றது இங்க சேர்ந்து வந்துட்டு கையின் என்றதை நாங்க கையால் என்று எடுக்கலாம். மூன்றாவது வரி, ஈர்த்தின் புரூம், இதுலயும் ரெண்டு சொல் இருக்கு. ஈர்த்து இன்புரூம் இளையோர் போல. ஈர்த்து என்றது இழுத்து, இன்புரூம் என்றது இன்பம் அடையாது விட்டாலும். இளையோர் போல, இளம் பிள்ளை போல. அடுத்தது உற்று இன்புரேம், உற்று என்றது தனி சொல், இன்புரேம் என்றது அடுத்த சொல். ஆயினும் நற்றேர் என்றதை நாங்க ரெண்டா பிரிக்கணும். எப்படி? நற்றேர் என்றது நல்ல தேர், அதுதான் இங்க தந்திருக்கிறாங்க நல்ல தேர். பொய்கை ஊரன் கண்ணே, பொய்கை என்றா பொய்கை, ஊரன் என்றது பொய்கையையும் உடைய தலைவன். ஊரன் என்றா ஊருக்கு சொந்தக்காரன். கேண்மை என்பது நட்பு. அடுத்தது செய்து இன்புற்றனம், செய்து என்றது மென்மேலும் பெருகச் செய்து இன்பம் அடைந்தோம். செறிந்தன வலையே, ஆகையினால் கைவளையல்கள் கலன்று விடாமல் இறுகி இருந்தன. சரி, பதப்பிரிப்பை நாங்க பார்த்துட்டோம். முதலாவதுலயும் பாருங்க, தச்சன் செய்த சிறு மாவையம், அதாவது தச்சனால் செய்யப்பட்ட சிறு என்றா சிறிய, மா என்றது குதிரை, வையம் என்றது கைவண்டி. தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டிய கைவண்டி. ஊர்ந்து இன்புறாராயினும், அதாவது தச்சனால, இப்ப நீங்க இந்த பொருள்களை மட்டும் பாருங்க பிள்ளைகள். தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டிய கைவண்டியில் ஏறி சென்று இன்பம் அடையாவிட்டாலும் அதனை கையால் இழுத்து இன்பமடையும் இளம்பிள்ளை போல. தலைவனுடன் மெய் தழுவி இன்பம் பெறவில்லை ஆயினும் நல்ல தேரையும் பொய்கையையும் உடைய ஊருக்கு தலைவனது நட்பை எம் உள்ளத்தே மென்மேலும் பெருகச் செய்து இன்பமடைந்தோம். ஆகையினால்
கை வளையல்கள் கலன்று விடாமல் கையில் இறுகி அமைந்துள்ளன. இதுதான் பிள்ளை பொருள் விளக்கம். சரி, இப்படி நீங்க பார்த்தாலும் சரி, அல்லது முழுமையா பாடலை எழுதிட்டு பிறகு நீங்க பொருள் எழுதினாலும் சரி, இப்படி எழுதினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். என்ன முதலாவது தச்சன் செய்த சிறுமாவையம் என்றதுக்கான பொருள் தான் இது. தொடக்கம் இதுவரையிலும் இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க, தச்சனால செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டிய கைவண்டியில ஏறி சென்று அது அல்லது அதனை செலுத்தி இன்பம் அடையாவிட்டாலும் சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம், அதனை இழுத்து இழுத்து இன்பம் அடைவார்களாம். நாங்க பாத்திருப்போம் என்ன, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கைவண்டியை கொடுத்தா தாங்கள் ஏறி போற மாதிரி அதை இழுத்து 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 கொண்டு போவாங்க. அப்படி இருக்கிற அந்த இளம் பிள்ளைகள் போல இங்க மருத நிலத்து தலைவியும் என்ன செய்யறாங்களாம், நல்ல தேரினையும் நல்ல தேரினையும் பொய்கைகளையும் உடைய ஊருக்கு தலைவனுடைய நட்பை, அந்த நட்பு தான் என்ன காதல், அந்த நட்பை அவனுடைய உள்ளத்திலே மென்மேலும் பெருக செய்து அவனையே நினைச்சு 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 இருந்து இன்பம் அடைகிறாங்களாம். அங்க சிறுவர்கள் என்ன செய்யறாங்க, தச்சனால் செய்யப்பட்ட குதிரை பூட்டிய கைவண்டிய ஏறி அதுல அதனை செலுத்தி இன்பம் அடையாமல் விட்டாலும் என்ன செய்யறாங்க, அதனை இழுத்து இழுத்து விளையாடி இன்பம் அடைறாங்க. அதே போல எங்களுடைய மருத நிலத்து தலைவி என்ன செய்யறா, நல்ல தேரினையும் பொய்கையையும் உடைய ஊருக்கு தலைவனுடைய நட்பை மனதிலே நினைத்து அவரை கட்டி தழுவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தாமல் அவரை மனதிலே நினைத்து சந்தோஷம் அடைகிறாளாம், இன்பம் அடைகிறாளாம். ஆகவே அவளுடைய கை வளையல்கள் கலன்று விடாமல் இறுகி அமைந்துள்ளன. அவள் அவரை நினைச்சு கவலையில இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், சாப்பிட்டு இருக்க மாட்டாள், நித்திர இருந்திருக்காது. ஆகவே அவளுடைய ஆபரணங்கள் எல்லாம் கலண்டு கீழே விழும். ஆனா இங்க என்ன நடக்கல, ஆபரணங்கள் அவளுடைய கையில இருந்து கலண்டு விழல, மாறாக இறுகி அமைந்துள்ளன. அதுக்கு என்ன காரணம், அவரை கட்டி தழுவி அந்த தலைவனை கட்டி தழுவி இன்பம் அடையாமல் விட்டாலும் அவரை உள்ளத்தை நினைத்து மென்மேலும் அந்த அன்பை பெருக செய்து இன்பம் அடைந்தார். அதனால் அவளுடைய கை வளையல்கள் கலன்று விடாமல் கையில் இறுகி அமைந்துள்ளன. சரியா பிள்ளை? ஆக இங்க போல் என்ற ஒரு சொல் வந்திருக்கிறதால இந்த பாடல்ல உவமை அணி கையாளப்பட்டிருக்கு. சிறுவர்கள் குதிரை வண்டியை இழுத்து அல்லது அதுல ஏறி சென்று அதனை செலுத்தி இன்பம் அடையாமல் விட்டாலும் அதே சிறுவர்கள் அந்த கைவண்டியினை இழுத்து இழுத்து விளையாடி இன்பம் பெறுகின்றனர். அதே போல மருத நிலத்து தலைவியும் தலைவனுடன் தன்னுடைய மெய் தழுவி அன்பினை வெளிக்காட்டாமல் இருந்தாலும் அவரை உள்ளத்திலே நினைத்து கொண்டு இன்பம் அடைகின்றார். ஆகவே அவளுடைய கை வளையல்கள் கலன்று விடாமல் இறுகி அமைந்துள்ளன. சரி, இவ்வளவு தான் பிள்ளைகள் இந்த பாட்டும் பாடலுக்கான சந்தி பிரிப்பும் பொருளும். அடுத்ததாக நாங்க முதல்ல நாங்க பார்த்தோம் பாட்டு பார்க்கும்போது முதல்ல செய்யலாம் அப்படியே வாசிக்கணும். அடுத்ததாக முதல்ல அதே போல வாசிக்கணும் முதலாவது, அடுத்தது சந்தி பிரிக்கணும், மூன்றாவது சந்தி பிரிச்சா எங்களுக்கு பொருள் விளங்கும். அதற்கு பிறகு அரும்பதங்கள் ஏதாவது அதுல இருந்தா, அரும்பதம் என்றது எனக்கு தெரியாத ஒரு சொல், என்ன சங்க செய்யுள்கள் தானே, அப்ப தூய தமிழில பாடப்பட்டிருக்கிறதால எங்களுக்கு சில வார்த்தைகள் அதுல விளங்காம இருக்கும். அப்படியான அரும்பதங்கள் இருந்தா அதுக்கு நாங்க பொருள் பார்க்கணும். இந்த பாடல்ல சொல்லப்பட்ட புதிய வார்த்தைகள் சிறு மா வையம் என்றது சிறிய குதிரை பூட்டிய கைவண்டி, ஊர்ந்து என்றா இழுத்து, கேண்மை என்றது நட்பு, செறிந்தன என்றது இறுகின, இன்புறார் என்றது இன்பமடையார், இன்புறும் என்றது இன்பமடையும். ஆக இந்த அரும்பதங்கள் எங்களுக்கு விளங்கினாலே அல்லது சந்தி பிரிச்சு நாங்க அந்த பாடலை பார்த்தாலே எங்களுக்கு அந்த பாடலுக்கான பொருள் விளங்கும். இதுக்கு பிறகு நாங்க அடுத்தடுத்த வகுப்புகள்ல இந்த பாடல் சம்பந்தமா என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு,
அந்த கேள்விக்கெல்லாம் எப்படி விடை எழுதலாம் என்றதையும் பார்ப்போம் பிள்ளை. சரி, இன்றையோட இதோட எங்கட இந்த வகுப்பு முடியுது. நன்றி.